சகோதரர்களே, இந்த வாலிப சமுதாயத்தின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீமை என்ன? அதுதான் நீ ட்ரக்ஸ், போதை வஸ்து. இந்த போதை வஸ்துக்களெல்லாம் இந்த அளவுக்கு சமுதாயத்திலே கூடுதலாக பரவி இருப்பதற்கு காரணம் என்ன? ஒரு 70 வயது தாத்தா செய்ய மாட்டார், 65 வயது முதிர்ந்தவர் செய்ய மாட்டார், அதே போல் 50 வயதுக்கு மேற்பட்டவர் செய்ய மாட்டார். செய்யாமல் இருப்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று, அவருக்கு அந்த துணிச்சல் இல்லை, வேகமாக அவரால் செயல்பட முடியாது, அது ஒரு காரணம். இரண்டாவது, அவர் அளவுக்கு நிதானமாக சிந்திக்கின்றவர். ஆனால் வாலிபம் அப்படி அல்ல. ஒரு நாளைக்கு கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து 1500 ரூபாய் தேடுகின்ற அந்த நேரத்திலே ஒரே ஒரு பயணம், இங்கிருந்து கொழும்புக்கு போய் ஒரு பார்சலை கொடுத்துட்டு வர்றது, அவ்வளோதான். கையில் எவ்வளோ கிடைக்கும்? 25,000 கிடைக்கும், அல்லது 50,000 கிடைக்கும், அல்லது 100,000 கிடைக்கும். இப்போ கணக்கு பார்க்குறான், ஒரு நாளைக்கு காலையிலேருந்து மாலை வரைக்கும் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்ட 1500, ஆனால் கொழும்புக்கு ஒரு ட்ராவல் போயிட்டு இங்கே வந்து சேர்ந்தா 25,000. அந்த 25,000 ஒரு கிழமைக்கு யூஸ் பண்ணுறது, அடுத்த 2வது கிழமை திருப்பி ஒரு விசிட் போய் வந்துடுறது. இப்படி போயிட்டு வந்தால் இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும் என்ற அளவுக்கு இந்த போதை வஸ்திலே அடிமையாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த போதை வஸ்தினால் சமூகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சமூகம், அதாவது உயிர்கொல்லியான இந்த போதை வஸ்தினால சமுதாயம் அதல பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இதனை வழிநடத்தக்கூடியவர்களாக வாலிப சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த வாலிப சமுதாயத்திடத்திலே அல்லாஹுத்தாலா மறுமையிலே கேட்கக்கூடிய கேள்வி என்ன? உனது வாலிபத்திலே நீ என்னை அடிபணிந்து வாழக்கூடியதாக, நன்மைகள் செய்யக்கூடியதாக, பாவங்களை விட்டு விலகி நடக்கக்கூடியதாக உனது வாலிபத்தை நீ பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி நீ பயன்படுத்தவும் இல்லை, ஆனால் அதற்கு பதிலாக வாலிப பருவத்திலே பிற சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய மிக மோசமான இந்த போதை வஸ்துக்களிலே நீ ஈடுபட்டாய் என்று இந்த வாலிப சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் மறுமையிலே கட்டாயமாக கேள்வி கேட்பான். அது மாத்திரமல்ல, இவர்களை நரகத்திலே போட்டு மிக கடுமையாக வதை செய்யப் போகின்றான். சகோதரர்களே, இந்த போதை வஸ்துக்கு எதிராக போராடுவது என்பது கொஞ்சம் பேர் சேர்ந்து செய்தால் இது சாத்தியப்படக்கூடிய ஒன்றல்ல. இதிலே அத்தனை பேரும் உண்டு சேர வேண்டும், அத்தனை பெற்றோர்களும் உண்டு சேர வேண்டும், எல்லா இயக்கங்களும் உண்டு சேர வேண்டும், எல்லா மஸ்ஜிதுகளும் உண்டு சேர வேண்டும், அத்தனை பேருக்கு மத்தியிலே ஒரு கூட்டமைப்பு உருவாக வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வை பயந்து நடக்கவும் நன்மையான காரியங்கள் செய்யவும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவம் செய்யவும் பகைமையாக வாழவும் ஒருபோதும் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டாம், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த அடிப்படையிலே இந்த வசனத்துடைய முன்பகுதியை பார்க்கும்போது அல்லாஹ்வை பயந்து நடக்கவும் நன்மையான காரியங்கள் செய்யவும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே பெற்றோர்களாகிய நாம் எல்லோரும் இந்த தீமைக்கு எதிராக கொண்டு வருவோம். எல்லா ஜமாத்துகளும் எல்லா மஸ்ஜிதுகளும் இந்த தீமைக்கு எதிராக கொண்டு வருவோம். இது கொள்கை பிரச்சனை அல்ல, இது மார்க்கத்திலே கூடுமா கூடாதா என்று நாம் ஆய்வு செய்யக்கூடிய பிரச்சனை அல்ல, இஜ்திஹாதுடைய பிரச்சனை அல்ல. 100%க்கு 100% எல்லோருமே இது தீமையானது, இது மோசமானது, இது சமுதாயத்துக்கு எதிரானது, இது மக்களுடைய எதிர்காலத்துக்கு சவால் விடுக்கக்கூடியது என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக முஸ்லீம்கள் மாத்திரமல்ல இந்த நாட்டில் வாழுகின்ற சகல மக்களும் ஒரே குரலில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த வசனம் என்ன? வலா, பாவம் செய்யவும் பகைமையாக வாழவும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டாம் என்று இந்த வசனத்தை வாலிபர்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். பாவம் செய்வதற்கு ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டாம், இந்த போதை வஸ்துக்கு ஒருவருக்கொருவர் துணையாக இருக்க வேண்டாம், நன்மையான காரியங்களிலே நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் என்ற திடமான உறுதியான முடிவோடு இந்த மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்வோம். வ ஆகிர் தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.